ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரபு எம் யூடியூப் சேனல். டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு அருமையான நிரந்தரமான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பல்வேறு மாவட்டங்களில் இதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. நம்ம ஒவ்வொரு மாவட்ட வாரியாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு மாவட்டத்திற்கான அறிவிப்பை பார்க்க போகிறோம். உங்களுடைய மாவட்டத்தில் இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா, உங்களுடைய மாவட்டத்தை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா, உங்கள் சொந்த ஊர்லேயே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. பல்வேறு ஊராட்சி ஒன்றியங்களில் பார்த்திங்கன்னா மாபெரும் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. மூன்று விதமான பதவிகள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அலுவலக உதவியாளர், இரவு காவலர், பதிவுறு எழுத்தர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், நைட் வாட்ச்மேன், ரெக்கார்ட் கிளார்க்கு. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் தமிழில் எழுத படிக்க தெரிந்தவங்களுக்கும், 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்களுக்கும், 10ஆம் வகுப்பு தகுதிக்கும் பார்த்திங்கன்னா போஸ்டிங்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. பர்மனன்ட் ஜாபு தான். விண்ணப்பிக்க கட்டணம் எதுவுமே கிடையாது. விண்ணப்பிக்க வேண்டிய கட்சி தேதி பார்த்திங்கன்னா 22/12/2023. ஒவ்வொரு பதவிக்கும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக விண்ணப்பப்பணி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தந்த ஊராட்சி ஒன்றியத்துக்கும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக விண்ணப்பப்பணி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவிக்குரிய விண்ணப்ப படிவத்தை டவுன் செய்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்திற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்க அந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் அதுக்கு லிங்க் வந்து கொடுக்குறேன். ஸோ பார்த்துக்குங்க. ஸோ இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்றதை நம்ம பார்க்கலாம். பதிவுறு எழுத்தர் பணிக்கான விண்ணப்பப்படி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இரவு காவலர் பணிக்கான விண்ணப்படி வந்து கொடுத்துருக்காங்க. அலுவலக உதவியாளர் பணிக்கான விண்ணப்படி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவிக்குரிய விண்ணப்படிவத்தை வந்து எடுத்துக்கிடுங்க. ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சுருங்க. மறக்காமல் உங்களுடைய சைன் வந்து போட்டுவிடுங்க. பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்களின் நகல்கள் அனைத்திலும் செல்ஃபை அட்டஸ்ட் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து சம்பந்தப்பட்ட ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கட்டணம் எதுவுமே கிடையாது. விண்ணப்பிப்பதற்கான கட்சி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 22/12/2023. ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா பல்வேறு ஊராட்சி ஒன்றியங்களில் பார்த்திங்கன்னா இதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ எந்தெந்த ஊராட்சி ஒன்றியத்தில் என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்கன்றது நம்ம பார்க்கலாம். எலச்சிபாளையம் ஊராட்சி ஒன்றியம் அலுவலக உதவியாளர் போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எலச்சிபாளையம் ஊராட்சி ஒன்றியம் இரவு காவலர் பணிக்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. எருமப்பட்டி ஊராட்சி ஒன்றியத்தில் பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் பணிக்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. கபிலர்மலை ஊராட்சி ஒன்றியத்தில் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் பணிக்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. கபிலர்மலை ஊராட்சி ஒன்றியத்தில் பார்த்தீங்கன்னா இரவு காவலர் பணிக்கு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. கொல்லிமலை ஊராட்சி ஒன்றியத்தில் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் போஸ்ட்டும் அதுக்கடுத்து இரவு காவலர் போஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மல்லசமுத்திரம் ஊராட்சி ஒன்றியத்தில் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் இரவு காவலர் போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மோகனூர் ஊராட்சி ஒன்றியத்தில் பார்த்தீங்கன்னா பதிவுறு எழுத்தர் பணிக்கு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்தாக்க பார்த்தீங்கன்னா மோகனூர் ஊராட்சி ஒன்றியத்தில் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் பணிக்கு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. நாமகிரிப்பேட்டை ஊராட்சி ஒன்றியத்தில் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் போஸ்ட்டும் இரவு காவலர் போஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நாமக்கல் ஊராட்சி ஒன்றியத்தில் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இரவு காவலர் போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பள்ளிப்பாளையம் ஊராட்சி ஒன்றியத்தில் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பரமத்தி ஊராட்சி ஒன்றியத்தில் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பரமத்தி ஊராட்சி ஒன்றியத்தில் பார்த்தீங்கன்னா இரவு காவலர் போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. புதுசத்திரம் ஊராட்சி ஒன்றியத்தில் பார்த்தீங்கன்னா பதிவுறு எழுத்தர் போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. புதுசத்திரம் ஊராட்சி ஒன்றியத்தில் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா பூசித்திரம் ஊராட்சி ஒன்றியத்தில் பார்த்தீங்கன்னா இரவு காவலர் போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. திருச்செங்கோடு ஊராட்சி ஒன்றியத்தில் பார்த்தீங்கன்னா பதிவுறு எழுத்தர் போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. திருச்செங்கோடு ஊராட்சி ஒன்றியத்தில் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. திருச்செங்கோடு ஊராட்சி ஒன்றியத்தில் பார்த்தீங்கன்னா இரவு காவலர் போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. வெண்ணந்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் போஸ்ட்டும் இரவு காவலர் போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா இந்த மூன்று விதமான பதவிகளுக்கான பேசிக் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பதிவுறு எழுத்தர் பணிக்கான கல்வி தகுதியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பை நிறைவு செய்திருக்க வேண்டும். சம்பளத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 15,958 ரூபாய் தராங்க. வயது வரம்பு பொறுத்தவரைக்கும் 1/7/2023 அன்று உள்ளவாறு பார்த்தீங்கன்னா மினிமம் 18, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பொது பிரிவுக்கு 32, பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி 34, எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பார்த்தீங்கன்னா 37 வயது வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்த இரவு காலர் பணிக்கான
கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிந்தால் போதும், நீங்கள் விண்ணப்பிக்கலாம். சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 15,000 ரூபாயிலிருந்து 58,100 ரூபாய் வந்து தராங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர். ஸோ இதற்கான கல்வி தகுதியை பொறுத்தவரைக்கும் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்க வேண்டும். சம்பளத்தை பொறுத்தவரைக்கும் ரூபாய் 15,700 ரூபாயிலிருந்து 58,100 ரூபாய் தராங்க. வயது வரம்பை பொறுத்தவரைக்கும் அலுவலக உதவியாளர் அதுக்கு இரவு காலர் பணியிடங்களுக்கு. ஜிடிக்கு பார்த்தீங்கன்னா 18 முதல் 32 வயதும், பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சிக்கு 18 முதல் 34 வயதும், எஸ்சி எஸ்டி எஸ்ஏ பார்த்தீங்கன்னா 18 முதல் 37 வயது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தகுதியும் விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க.